இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். என்னுடைய முந்தைய பதிவை கேட்ட சகோதரி ஒருவர் திரு அவைக்கு நன்கொடையாக தமது சொத்துக்களை உயில் மூலம் எழுதி வைக்கும் நன்கொடையாளர்களின் விருப்பங்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திரு அவை சட்ட தொகுப்பு கூறுகிறது என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, வாழ்நாளிலோ இறப்பிற்கு பின்போ சொத்துரிமை மாற்று ஏற்பாட்டின் மூலம் பக்தி நெறி காரியங்களுக்காக சொத்துக்களை வழங்கும் அல்லது விட்டு செல்லும் விசுவாசிகளின் விருப்பங்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் நிர்வாக முறையிலும் சொத்துக்களை செலவிடுவதிலும் கூட மறைமாவட்ட ஆயரின் கண்காணிப்பிற்கு உட்பட்டது என்னும் விதிமுறைக்கு ஏற்ப மிக கவனத்துடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டையின் 1300 கூறுகிறது. வாழ்நாளிலோ இறப்பிற்கு பின்போ சொத்துரிமை மாற்றத்திற்கு உட்பட்ட எல்லா பக்தி நெறி விருப்ப ஆவணங்களை செயல்படுத்துபவர் திரு அவை ஆளுநர் ஆவார் என்று சட்டையின் 1301 முதலாவது பிரிவு கூறுகிறது. இவ்வுரிமை மூலம் திரு அவை ஆளுநர் பக்தி நெறி விருப்ப ஆவணங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை பார்வையிடுதல் மூலமாகவும் விழிப்புடன் கவனிக்க முடியும், கவனிக்கவும் வேண்டும். செயல்படுத்தும் மற்றவர்கள் பணியை முடித்த பின் அவருக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளனர் என்று சட்டையின் 1301 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. திரு அவை ஆளுநரின் இந்த உரிமைக்கு எதிரான இறுதி விருப்ப ஆவணங்களுடன் இணைக்கப்பட்ட நிபந்தனை விதிக்கூறுகள் இணைக்கப்படாதவை ஆகவே கருதப்படும் என்று சட்டையின் 1301 மூன்றாவது பிரிவு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்நாளில் சொத்துரிமை மாற்று ஏற்பாடு அல்லது இறுதி விருப்ப ஆவணம் மூலம் பக்தி நெறி காரியங்களுக்காக சொத்துக்களை பொறுப்பாட்சி உடைமையாக ஏற்றுக்கொள்பவர் திரு அவை ஆளுநரிடம் பொறுப்பாட்சி உடைமை பற்றி தெரிவிக்க வேண்டும். இவை போன்ற அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களையும் அவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள கடமைகளையும் அவரிடம் சுட்டிக்காட்ட வேண்டும். நன்கொடையாளர் இதை தெளிவாகவும் முழுமையாகவும் தடை செய்துள்ளார் என்றால் பொறுப்பாட்சி உடைமையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சட்டையன் 1302 முதலாவது பிரிவு கூறுகிறது. பொறுப்பாட்சி உடைமையாக விட்டு செல்லப்பட்ட சொத்துக்கள் கவனத்துடன் பாதுகாக்கப்படுவதை திரு அவை ஆளுநர் வலியுறுத்த வேண்டும். அவ்வாறே பக்தி நெறி விருப்ப ஆவணத்தின் செயல்படுத்துதலை கவனிக்க வேண்டும் என்று சட்டையன் 1302 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, துறவர சபை அல்லது மறை தூது பணி வாழ்வு சமூகத்தின் ஒரு உறுப்பினரிடம் பொறுப்பாட்சி உடைமையாக கொடுக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது மறை மாவட்டம் அல்லது அவற்றில் குடியிருப்போர் அல்லது பக்தி நெறி காரியங்கள் ஆகியவற்றின் உதவிக்காக குறிக்கப்பட்டிருந்தால் தல திரு அவை ஆளுநர் அதை கண்காணிப்பார். இல்லையெனில் திரு தூதரக ஆட்சி பீடத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு திரு பணியாளர் சபையிலும் திரு தூதரக ஆட்சி பீடத்திற்கு உட்பட்ட ஒரு மறை தூது பணி வாழ்வு சமூகத்திலும் திரு அவை ஆளுநர் உயர் தலைவர் ஆவார். அல்லது மற்ற துறவர சபைகளில் உறுப்பினரின் உரிய திரு அவை ஆளுநர் ஆவார் என்று சட்டையன் 1302 மூன்றாவது பிரிவு கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.